இதுக்கு நம்ம பைபிள் ரிசர்ச் சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்கறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ். அதாவது மெடிசன்ஸ்க்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம், மெடிசன்ஸ் பத்தி பைபிள் என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். பாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது ப்ரோவர்ப்ஸ் 17:22, a joyful heart is a good medicine. அதாவது மன மகிழ்ச்சி வந்து ஒரு நல்ல ஔஷதம், அதாவது ஒரு நல்ல மருந்து அப்படின்றத பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் 2006 டாக்டர்ஸ் எடுத்த சர்வேல படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட் இருந்தாலே போதும், அதாவது மன மகிழ்ச்சியா இருந்தா சந்தோஷமா இருந்தா போதும், அவங்களுக்கு வந்து மெடிசனே தேவையில்லை, அதுவே அவங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கும், அவங்க நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் 2006 எடுத்த சர்வேல சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பைபிள்ல சொல்லப்பட்டுச்சு, எ ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் எ குட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விஷயம் முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு பழக்கமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், அதாவது அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்போ தான் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஹேண்ட் வாஷ் பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு பார்க்கலாம். டாக்டர் இக்னஸ் சைமல்வெல்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க, பிரசவம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க, அந்த வார்டு முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வார்டு போய் இன்னொருத்தவங்க பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்த்து முடிச்சுட்டா பெண்கள் எல்லாம் இறந்து போகிறாங்க, அதாவது 30% பெண்கள் பிரசவம் பார்த்து 30% பெண்கள் வந்து இறந்து போனதை பார்த்து இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, எதனால் இறந்து போகிறாங்க, பிள்ளைகள்லாம் காப்பாற்றப்படுறாங்க ஆனால் பெண்கள்லாம் இறந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக இன்னொருத்தவங்களுக்கு போய் பண்ணுறோம், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசவம் பார்த்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க, பிரசவம் பார்க்குறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க, பிரசவம் பார்க்குறாங்க. அப்போது 30% அந்த டெத் ரேட் வந்து 2% கம்மியாயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ன விஷயம்னா, ஸோ ஜாம்ஸ் ஒருத்தவங்களுக்கு பிரசவம் பார்க்குறதுனால அந்த கைகளில் நகத்தில் விரல்களுடைய இடுக்கில் இருக்கிற ஜாம்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் பிரசவம் பார்க்கும்போது அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் 30% பெண்கள் வந்து பிரசவத்தின் போது இறந்து போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லேவிய ராகமம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் 15:13, அதாவது ஒருத்தன் வியாதியாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணணுமா, தன்னை வந்து நல்லா சுத்திகரிச்சுக்கணும், அவன் வந்து தன்னுடைய துணிகளை தோய்த்து கொள்ளணும், அவன் ஊற்று நீரில் அதாவது ரன்னிங் வாட்டரில் அவனுடைய ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அவனை வந்து தன்னை சுத்திகரித்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய டிசீஸ் அந்த ஜெர்ம்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தருக்கு பரவக்கூடாது, அதனால் அவங்க அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த, அவங்க தன்னுங்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பைபிள் எப்போவும் சொல்லப்பட்டாச்சு. ஆனால் 1845 தான் வந்து அந்த டாக்டர் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் பிரசவம் பார்க்கணும், அப்போ தான் ஒரு ஜெர்ம்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. தேர்ட் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப சூப்பரான விஷயம், அதாவது மெடிக்கல் சயின்ஸ்லேயே கண்டுபிடிப்புகள்லேயே ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம். இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேம்ஸ் சிம்ப்சன், இவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மயக்கம் மருந்தே இல்லை, மயக்கமே ஆகாது, அவங்க வந்து அது விழிச்சிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த வலி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த சிம்ப்சன் வந்து போய் சர்ஜரி பண்ணுறாரு, அந்த பேஷண்ட்டால் வலி தாங்க முடியல, ரொம்ப கத்துறாரு. ஸோ இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார், என்ன கடவுளே பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை, ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறோம், அந்த வலி அவங்களால தாங்கிக்க முடியல, கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு பைபிள் எடுக்கிறாரு. பைபிள் எடுத்துட்டு ஆதியாகமம் 2:21 அவர் படிச்சுட்டே வரும்போது 21 படிக்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், பரவாயில்லையே சர்ஜரின்றதுல இப்போதான் பண்ணணும்னு சொல்லும், ஏதன் தோட்டத்தில் கடவுளே வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு ஒரு மனுஷனுக்குன்னு யோசிக்கிறாரு. அதாவது அவனோட ஆதாமுடைய விலா எலும்பை வந்து எடுத்து அந்த இடத்த சதையினால் அடைக்கிறாரு, அந்த விலா எலும்பை வச்சு ஏவாலை உருவாக்குறாருன்னு படிக்கும்போது இப்போ அவர் யோசிக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு சர்ஜரி பண்ணுறாரு, விலா எலும்பை எடுக்கிறாரு, சதையினால் அடைக்கிறாரு. ஆனால் அப்போ என்ன பண்ணுறா, அதான் முழிச்சுட்டு இல்லை, அவன் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறான், அதாவது அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான். ஸோ அப்போ ஒருத்தருக்கு டீப் ஸ்லீப் வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படி
ஆட்டோமேட்டிக் இந்த பைபிள் வசனம் படிக்கும்போது யோசிச்சுதான். ஸோ ஒருத்தவங்க வந்து முழிச்சுட்டு இருக்கும்போது காட் வந்து அந்த சர்ஜரி பண்ணல, ஆதம் தூங்கிட்டு இருக்கும்போது தான் பண்ணுறாரு. அப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டீப் ஸ்லீப் நான் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த யோசிச்சுதான் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைண்ட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் குளோரோஃபார்ம். அவர் வந்து குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து வலி இல்லாமல் அவங்க பெற்றுக்கொள்ள முடியுது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தவர் சிம்ப்சன். இந்த டாக்டர் சிம்ப்சன் வந்து இந்த வேதாகம வசனத்தை வச்சு தான் குளோரோஃபார்மே கண்டுபிடிச்சாரு. இவர்கிட்ட வந்து இவருடைய மறிக்கிற நேரத்தில் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாரு, டாக்டர் சிம்ப்சன் நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே பெரிய கண்டுபிடிப்புனா நீங்கள் எது சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நினைக்கிறாரு இவர் கண்டிப்பாக வந்து குளோரோஃபார்மை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் சிம்ப்சன் சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய பாவி, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னோடய சொந்த ரட்சகராக நான் அறிந்து கொண்டேன், அதுதான் நான் கண்டுபிடிச்சதுலேயே பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னாதான். டாக்டர் சிம்ப்சன் வந்து எவ்வளோதான் பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் ஏசுப்பாவை வந்து என்னோடய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், அதுதான் பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னார். அவர் அந்த கண்டுபிடிச்ச அந்த விலையேற்பற்ற காரியத்தை நீங்களும் கண்டுபிடிங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னு சொல்லி நீங்களும் அறிஞ்சுக்கணும். கடைசியில் ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு கோட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, த மோர் ஐ ஸ்டடி சயின்ஸ் த மோர் ஐ பிலீவ் இன் காட். அதாவது நான் சயின்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோனோ நான் அவ்வளோ காடை வந்து பிலீவ் பண்ணுவேன். அதாவது அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது சயின்ஸ் மூலயமா நான் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடியும் காட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் டோன்ட் மிஸ் இட்.